ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு அடை ரெசிபி தான். ஆனால் ட்ரெடிஷ்னல்னா இது, ஏன்னா நம்ம வந்து பருப்பில் செய்து பார்த்தாச்சு, உளுந்தில் செய்து பார்த்தாச்சு. இது ஒரு வெஜிடபிள்ஸ் சொரக்கான்னு சொல்லுவோம், அது வந்து பாட்டில் காடு. அந்த காய் வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு அடை ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுதான் பாட்டில் காடு சொரக்காய். நான் வந்து ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன், ஏன்னா அப்போ தான் மிக்சியில் போட்டு நம்ம லைட்டை பொடிசு பொடிசு, அதாவது நமக்கு அந்த காய் வந்து வாயில் படணும் அந்த மாதிரி தான் அரைக்கணும். அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். உள்ளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் அஸ்யூஷுவல் தான். அரிசி வந்து இதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அரிசி எடுத்துக்கிடணும். நானே வச்சுருக்கேன் ரெண்டு. நம்ம எப்போ அரிசி தோசைக்கு ஊற போடுவோம்ல அந்த மாதிரி தான். அதுக்கு கூட மிளகு வத்தல், அதுக்கப்புறம் காயப்பொடி. அரிசி எத்தனை? என்னம்மா அரிசி எத்தனை கப்பு? அரிசி ரெண்டு மிளகு கப் எடுத்திருக்கேன். அதனால இது வந்து ஒரு கப்பு நேர்பாதி எடுக்கணும். ஆனால் நான் நிறைய வெட்டி வச்சுக்கேன், இதுக்கு மெஷர்மெண்ட் ஈக்குவலாக எடுத்தா போதும். நான் எரிப்புக்கு தகுந்து நீங்கள் மிளகு வத்தல் எடுத்துக்கிடுங்க. மஞ்சள் பொடி எதுவுமே கிடையாது, மிளகு வத்தலும் காயப்பொடி மட்டும்தான் இதுக்கு இன்க்ரீடியன்ட், வேற எதுவுமே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் இந்த சொரக்காவை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது சொரக்கா கொஞ்சம் போட்டால் தான் டேஸ்டாக இருக்கும். நான் ரெண்டு வழக்கு அரிசி எடுத்ததுனால ஒரு வழக்கு ஒரு கப்புக்கு அந்த கப்புக்கு ஒரு கப்பு எடுத்துருக்கேன். இந்த சைடு குளிஞ்சு போயிருக்கனால கொஞ்சம் நிறைய இந்த மேலே அப்படி கோபுரம் போல் வச்சு எடுத்துருக்கேன். சரியா? இது வந்து தண்ணி ஒன்றும் ஊத்தாண்டா, இது எப்படி அரைக்கணுங்கிறத காணிக்கேன். போட்டு ஏன்னா அது நீர்க்கா சோ வந்து அது வந்து நல்ல இதாயிரும். தண்ணி ஒண்ணுமே நம்ம யூஸ் பண்ணாண்டா. இது அரைச்சோடனே எவ்வளவு குறைவா இருந்தாச்சு. இத வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திடுவோம். இப்படி எப்படி துருதுருன்னு அரைக்கணும், நல்லா மைய அரைக்க கூடாது. இதுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த நான் அரிசி எடுத்துக்கிட்டேன். நான் இது எப்படி அரைச்சிக்கிட்டு தோசைக்கல்லையும் நான் காய வச்சாச்சு. இந்த டைம் நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒண்ணுமே வசக்க எடுக்க எதுவுமே செய்யாண்டா, அப்படி பச்சைக்கே போட்டுற வேண்டியதான். மிளகா வத்தல், காயப்பொடி சேர்க்கக்கூடியது, அதுக்கப்புறம் உள்ளி, கருவேப்பிலை, பச்சை மிளகு, தேங்காய் எதுவும் போடாண்டா. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு காம்பினேஷன் தேங்காய் துவையல், சீனி, சின்ன பிள்ளைங்களா இருந்தால் சீனி வச்சு கொடுத்துருங்க. அதுமாரி நல்லெண்ணெய் தான் வேணும் சுடதுக்கு. இது வந்து எங்க ஊர்ல எங்க அம்மா எங்களை சுத்தி உள்ள ஆள்கள்லாம் இந்த மாதிரி தான் அடைக்க ரெடி பண்ணுவாங்க. ஒவ்வொரு சைடு எப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து சொரக்காடை, சரியா? இது வந்து ரொம்ப நம்ம வந்து லேசா முருகல் தோசை மாதிரிலாம் சுட முடியாது. காம்பினேஷன் துவையல் வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னு உண்டுமானா நம்ம பிள்ளைங்க சாப்பிடாத இருந்தா இது சாப்பிடுங்க. என்னது சீனி, நாட்டு சர்க்கரை, சீனி எதுனாலும் அழகா வந்துடும். ஆனா அடைக்கும் சாதா அடைக்கு வந்து நம்ம பருப்பு சேர்த்துருப்போம். ஏற்கனவே நான் வந்து ரெண்டு மூணு அடை ரெசிபி போட்டிருக்கேன், இனி எல்லாம் சேர்த்து ஒரே வீடியோவா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி, அப்ப அதுல உள்ள டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு பெஸ்ட்டு. சொரைக்கெல்லாம் வந்து நீர்க்கா, இப்போ நம்ம உடம்புக்கு வந்து வாட்டர் கண்டென்ட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது சொரைக்காய் போட்டு பருப்பும் போட்டு கூட்டுக்கறி வைப்பாங்க.
அதாவது நம்ம போட்ட ஒவ்வொரு வடைக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்சியேஷன் கண்டிப்பா தெரியும். நல்லா உத்து பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, அந்த சொரைக்காய் வந்து துருதுருன்னு கிடக்குது தெரியும். அதுக்குதான் நம்ம வந்து நல்ல வேக வச்சு எடுத்துட்டோம்னா சொரைக்காய் வெந்துடும். அதே மாதிரி சிம்ல வச்சுட்டு லேசா சுட்டா இப்படிதான் வரும். ஆனா அது ட்ரை ஆயிரும், ஏன்னா நம்ம பருப்பு எதுவுமே சேர்க்கல, அரிசி தான். ட்ரை ஆயிரும். இது வந்து நான் டொப்பி அரிசி தான் போட்டிருக்கேன், பச்சை அரிசி போடாதீங்க. டொப்பி அரிசி, ரேஷன் அரிசி, இட்லி அரிசி. எதுனா ஒரு கப்பு சொரைக்காய் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா, இல்லைன்னா அதுல இருந்து 100 அரைப்பங்க, அப்படி ஒரு பக்கு சொரங்கன்னா 1.5 பங்கு அரிசி எடுத்துடுங்க. எந்த இன்கிரீடியன்ட் கூடுதலா சேர்க்கணும், அந்த பேர் சொல்லி எடுக்கோமோ அந்த இன்கிரீடியன்ட் கூட சேர்க்கணும், அதனாலதான் அப்படி சொல்லுது. உடம்புக்கு நல்லது நீர்ச்சத்தில் காயிலா. தனிப்பட்ட முறையில வந்து இது இவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம யூஸ் பண்ணுவோம்னு தெரியல, ஆனா அடைக்கு யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். நம்ம அடுத்த வீடியோல இந்த 4 அடையும் போட்டு விட்டுறோம் ஸ்ரீபா, ஏன்னா டிஃப்ரென்சியேஷன் தெரியணும்ல. தேங்காய் ஒண்ணுமே போடலாம்னா நமக்கு இது தேங்காய் போட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தால வந்து செய்து பாருங்க, செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தெரியும். நீண்ட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.